So, கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சாஷா பேங்கும் நயோமியும் WWE ல இருந்து வாக் அவுட் ஆயிட்டாங்க. அவங்க எதுக்கு வாக் அவுட் ஆனாங்கன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சொந்தவார் நடந்த மண்டே நைட்ல WWE ஒரு மேட்ச்க்கு பிளான் பண்ணிருக்காங்க. அந்த மேட்ச்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா சாஷா பேங்க், நயோமி, ஆஸ்கா, பெக்கி லிஞ்ச் இவங்க 4 பேர் வச்சு ஒரு மேட்ச்க்கு பிளான் பண்ணிருக்காங்க. அந்த மேட்ச்ல யார் ஜெயிக்கதா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா நயோமி. இந்த மேட்ச்ல ஜெயிக்கிடுவாங்க ஹெல் இன் தி செல் ரா வுமென்ஸ் சாம்பியன்ஷிப்காக ஃபைட் போடுவாங்க. சோ WWE நினைச்ச மாதிரி அந்த மேட்ச் நடக்கல. அந்த மேட்ச்க்கு பதிலா ஆஸ்கா வர்சஸ் பெக்கி லிஞ்ச் அந்த மேட்ச் நடத்தியே முடிச்சிட்டாங்க. சோ என்ன நடந்தது? அந்த மேட்ச்க்கு 8 மணி நேரத்துக்கு முன்னகிட்டே சாஷா பேங்க் கிட்ட நயோமி கிட்ட அந்த மேட்ச் பத்தின டீடைலையும் ஸ்கிரிப்டிங் வேலை கொடுத்திருக்காங்க. அத கொடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு சாஷா பேங்கும் நயோமியும் அவங்களோட டாக் டீம் சாம்பியன் பெல்ட்டை சூட்கேஸ்ல வச்சு லாக் பண்ணிட்டு ஜான் அவங்களோட டேபிள்ல வச்சுட்டு வாக் அவுட் ஆயிட்டாங்க. சோ இத பத்தி WWE என்ன சொல்லுவாங்க? சாஷா பேங்க் நயோமி என்னைக்கு உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன் ஆனாங்களோ அன்னையில இருந்து சாஷா பேங்க் காமா இல்லையா? சோ அவங்க வாக் அவுட் ஆறதுக்கு முன்னாடி சாஷா பேங்க் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்டோரி இல்லாம ஒரு அசஸ் முன்னாடி போய் ஃபைட் பண்ண விடுதீங்க. எனக்கு அப்படி ஃபைட் பண்ண அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அதே மாதிரி நான் உமன்ஸ் டாக் டீம் சாம்பியனா இருக்கேன். அதுக்குள்ள மரியாதை எனக்கு யாருமே தர மாட்டேங்க. சோ அதனால நான் வாக் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வாக் அவுட் ஆயிருக்காங்க. இன்னொரு கவனிக்கண்டியஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சாஷா பேங்க் எப்போ WWE ல இருந்து வாக் அவுட் ஆனாங்களோ அதுல இருந்து நிறைய பேரோட ட்விட்டர் அக்கௌண்ட் அன்ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுல யாரெல்லாம் இருக்காங்கன்னா பெக்கி லிஞ்ச், வின்ஸ் மெக்மேன் அந்த மாதிரி நிறைய பேரோட ட்விட்டர் அக்கௌண்ட் அன்ஃபாலோ பண்ணிருக்காங்க. அது யாரெல்லாம் டீடைலா சொல்ல முடியல வீடியோல அப்ளை பண்ணதான் பாத்துக்கோங்க. சோ ஃபாலோ பண்ணது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஜான்சினா, நயோமி அதை பத்தின டீடைலும் ஸ்கிரீன்ல அப்ளை பண்ணதான் பாத்துக்கோங்க. சோ இவங்க செஞ்சது சரியா தப்பான்ட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா நயோமி எல்லாம் WWE ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சூப்பரான ஃபியூச்சர் இருந்திருக்கு. நம்ம பிளட் லைன்ல புது மெம்பரா நயோமி தான் சேரதா இருந்திருக்கு. இந்த வாரம் நடந்த மேட்ச் எல்லாம் அவங்க தான் ஜெயிக்கதான் இருந்திருக்கு. ஜெயிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஹெல் இன் தி செல் ரா வுமென்ஸ் சாம்பியன்ஷிப்காக ஃபைட் போட்டிருப்பாங்க. அதுல ஜெயிச்சிருப்பாங்களா தோத்துருப்பாங்களான்னு தெரியல. ஜெயிச்சாலும் தோத்தாலுமே ஹெல் இன் தி செல்ல ஃபைட் பண்ணதுக்கான வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. சோ இத பத்தின உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க.